இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி ஒரே வட்டத்தை நோக்கி அவங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. அந்த வட்டம் என்ன அப்படின்னா மீனாவை மையமாக வச்சு மீனா நடந்துக்கிற விதம், மீனா பேசுகிற விஷயங்களால் வீட்டுக்குள்ள பிரச்சனைகள் அப்படின்லாம் காமிக்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி மீனா தான் வில்லி அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா மீனா கேரக்டரோட நல்ல விதத்தெல்லாம் காமிக்காமல் ஓவராலாக வந்து அவங்களுடைய கெட்ட விஷயங்களை காமிச்சு அப்பப்போ அவங்க நல்லது செய்வாங்கன்னு காமிச்சிருந்தா பரவாயில்ல. பல இடங்களில் மீனாவை வந்து ஒரு காமிக்கலான எலமெண்ட்டாக, அதாவது அந்த கதையில் வந்து ஒரு காமெடி சேர்க்குற விஷயங்கள்லாம் பேச வைப்பாங்க. அண்ட் சில சமயங்களில் வந்து அவங்க கணவர் மேலே எவ்வளோ காதலோடு இருக்காங்க, எவ்வளோ விஷயத்தை அந்த வீட்டுக்காக பண்ணுறாங்கிறதையும் காமிக்க வைப்பாங்க. ராசாத்தியத்தை அனுப்பிவிட்டதாகட்டும், தினத்து குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கிறவங்க கிளம்பி வந்ததாகட்டும், இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம். அந்த மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அப்படியும் காமிச்சிட்டு சில சமயம் வந்து மீனாவெல்லாம் சண்டை அப்படின்னு எப்பெல்லாம் கதை வந்து அடுத்த இடத்துக்கு போக முடியலையோ அப்போல்லாம் மீனா இல்லை உங்கள் மீனா அப்பா அப்படின்னு மாற்றி மாற்றி எழுத்துக்கிட்டு இருக்குது. கதையில் வந்து ஒரு பெரிய தொய்வு, கதையில் வந்து போர் அடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி கதிர் முல்லை சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளார செட் ஆகாமல் கதிர் முல்லையும் செட் ஆகாமல் அவங்கள்ட்ட சண்டை வந்துட்டு இருந்த விஷயங்கள் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்பப்போ வந்துட்டு இருக்கும். ஜீவா மீனா சண்டை போடுறதும் வந்து முன்னெல்லாம் வந்திருக்கு. ஆனால் திருப்பி திருப்பி அது மட்டுமே பிரச்சனையாக போகிறதில்ல. இப்போ மீனா வந்து கதிர ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க அப்படின்னு காமிக்கிற இந்த சீன்லாம் பார்த்திங்கன்னா இந்த மெகா சங்கமத்துக்கு முன்னாடியே எடுத்த சீன், வாஷிங் மிஷினில் ஏற்கனவே இருக்க மாதிரி காமிச்சிட்டாங்க மெகா சங்கமத்தில். இப்போ வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதில் வர சண்டை, அதில் வர சச்சரவு அப்படின்னு வைக்கும்போது அந்த கண்டினியூட்டியும் விட்டு போகுது, ப்ளஸ் பார்க்குறவங்களுக்கும் இரிட்டேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அடுத்த வார கதைகளிலேயே வச்சு கதையில் ஒரு முக்கியமான மாற்றமாக முல்லையுடைய போர்ஷன் காமிக்கிறாங்க. கதிர் வந்து இப்போ கொஞ்சம் மாறணும்னு எதிர்பார்க்குறீங்க, அவருக்கு ஏதாச்சும் விஷயங்களை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை காமிக்கலாம். அதை விட்டுட்டு மீனாவோட நெகட்டிவிட்டி, மீனா கேரக்டர் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் ஒரு கேரக்டராக கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மேலே மேலே போகாமல் கன்ஃபியூசிங்காக கீழே மேலே கீழே மேலே அப்படின்னு கொண்டு போகிற மாதிரி இருக்கிறத தவிர்க்கலாம். ஸோ தவிர்க்கிறது மட்டும் இல்லாமல் இந்த குடவுனை இப்போ காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. முன்னெல்லாம் அந்த கடையை மட்டும் தான் காமிப்பாங்க, எப்பயாச்சும் அதையும் காமிப்பாங்க, இப்போ குடவுனை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாண ஆர்டருங்கிறத பற்றி பேசுகிறாங்க. இந்த சமயத்தில் இந்த ஆர்டர் போகிற இடத்துல என்ன பிரச்சனை, அந்த ஆர்டர் போகிற இடத்துல ஜனார்த்தனுக்கு எடுத்துகிட்டு ஜனார்த்தன் தான் வில்லன் முடிவு பண்ணிட்டீங்க, அவர் கெடுத்து விட்டாரா அதை எப்படி டேக்கிள் பண்ணி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கலாம். அப்படி காமிக்காமல் அதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நெகட்டிவாக தான் காமிக்கணும் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனைகளே இல்லாமல் சந்தோஷமான விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி, வம்புழுக்கிற மாதிரி, கிண்டல் பண்ணுற மாதிரி, அதையும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிற மாதிரி கதையோடு கொண்டு போகலாம். அதை தவிர்த்துட்டு திருப்பி அதே மீனா சண்டை போட்டாங்க, மீனா இவங்க கூட தினம் கூட சண்டை போட்டாங்க, மீனா ஜீவா கூட சண்டை போட்டாங்க, மீனா முல்லை கூட சண்டை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டே இருந்தால் கண்டிப்பாக பார்க்குறவங்களுக்கு கோபம் தான் வரும். ஸோ இந்த கதைக்கு வந்து இப்போ ஒவ்வொரு கதைக்கும் ஒரு லாஜிக்கல் எண்ட் பாயிண்ட் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பாரதி கண்ணமாவில் பாரதியும் கண்ணமாவும் சேர்ந்தாங்கன்னு கதை முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்கும். நாம் இருவர் நமக்கு இருவரில் எல்லாரும் சேர்ந்து வந்து மாயனை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது கதையாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாக்யலட்சுமியில் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமியில் கோபியோட உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா பாக்யலட்சுமி என்ன பண்ண போகிறாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப், அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சதுக்கப்புறமா என்ன நடந்துக்க போகிறாங்கிறது செகண்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகலாம். ஆனால் பாண்டியன் ஸ்டோர்ஸில் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி சப்ஜெக்ட். ஸோ அப்போ நெகட்டிவான விஷயங்களே இல்லாமல் மொத்தமே சந்தோஷமான விஷயங்களாக காமிக்க ஆரம்பிக்கலாம். குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகள், அப்போ வந்து குழந்தை பிறக்கும் போது இருக்கிறது அப்படிங்கிறத காமிக்கலாம். பிரச்சனைனா சண்டையே இல்லாமல் அதில் ஒரு புரிதலில் ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சு அது சரியாக ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சா அது பெட்டராக இருக்கும். அதை தாண்டி இந்த நெகட்டிவிட்டி வேணாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. உங்களுடைய கருத்தும் அதே தான் அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு மீனாவை வில்லியாக காமிக்கிறது ஓகேவா, இல்லைங்க மீனா கேரக்டரே வில்லி கேரக்டர் தான் அப்பப்போ நல்லவங்களாக இருக்கிறதுனால நம்பாதீங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.